வெல்கம் டு ராஜசேகர் ரயில் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அருமையான ஒரு 36 சென்ட்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி கோயம்புத்தூர்லேருந்து தடாகம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்ப்பரேஷன் லிமிட்டில் ப்ரப்போசல் ரிங் ரோடுக்கு ஜஸ்ட்டு ஒரு 300 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 36 சென்ட் அட்டகாசமான லேண்டு. இந்த 36 சென்ட்டும் மல்டிபர்பஸ் பிளாட் மாதிரி நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு, தடாகம் டு ஆனகட்டி ரோட்டுக்கு ஜஸ்ட்டு 500 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர் ஹவுஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் அதாவது வீடுகளுக்கு இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது 1BHK, RC பில்டிங், 4 வீடு இருக்குது. இதில் ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு 4 சென்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 தென்னை மரங்கள். டோட்டலாக நம்ம சொல்ல வர்றது பார்த்திங்கன்னா 36 சென்ட்லேங்க லேண்ட் ஏரியா, அதாவது 15600 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 15600 ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஏரியாங்க. இந்த டோட்டல் ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 தென்னை மரங்கள் இருக்குது. தென்னை மரங்கள், வாழை மரங்கள், பாருங்கள் இந்த வீடு, இந்த காலி இடங்கள் எல்லாமே சேர்ந்து வந்துடுதுங்க. அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோட்டுக்கு ஜஸ்ட்டு 500 மீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு, ஒரு 36 சென்ட். இது வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக பண்ணலாம், இல்லை நீங்களே இண்டிவிஜுவல் பங்களா கட்டுறதுக்கும் நல்ல இடம், இல்லை இண்டஸ்ட்ரியலாக அதை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னாலும் கூட அதுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கக்கூடிய பகுதி தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பில்டிங் பார்த்தீங்கன்னா 4 ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்காங்க வச்சுருக்காங்க. இதில் அதில் வந்து வாட்டர் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே அதில் இருக்குதுல. இந்த வீடு பாருங்கள், அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வீடுக்கு பார்த்தீங்கன்னா 7500 ரூபா ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30000 ரூபா வாடகை வந்துட்டுருக்கு. அது போக இந்த மரங்கள், நிறைய காலி இடங்கள், இதெல்லாமே சேர்த்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே 36 சென்ட்டுக்குள்ளே அப்படியே அது வருதுங்குது. இது வந்து கொடுக்கும் விலை அப்படிங்கிறது வந்து 3.25 கோடி ரூபா கேட்குறாங்க. ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு சென்ட் விலை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது. 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏரியா மார்க்கெட் இருக்குங்க. 10வது பில்டிங்கு நம்மளுக்கு வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. சிட்டி ஒட்டி இயற்கையாக வாழணும், ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் சாய்ஸ் பண்ணலாம். ஏன்னா 36 சென்ட்ஸ் வருது. இதை நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பங்களாக் பண்ணுறக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் ஏதாவது சின்ன வாடகை வந்தாலும் பரவாயில்ல, சின்ன ஆர்கானிக் முறையில் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னாலும் இதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ஒரு ஏரியாங்க. இதில் தண்ணி வசதிகள் இருக்குது, மின்சார வசதிகள் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ரொம்ப பக்கம், எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா சாய்பாபா காலனி, RS புரம், டிவிஎஸ் நகர், வடவள்ளி, இந்த சரௌண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்டு விலையே 10 ரூபாலேருந்து எப்போ. சாய்பாபா காலனியெல்லாம் பார்த்திங்கன்னா 35 லேக்ஸ் வருது பெர் சென்ட்டுங்க. RS புரம் பார்த்திங்கன்னா 50 லேக்ஸ், அந்த மாதிரி மினிமம் ரேட்டு நான் கோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் கிடையாதுங்க, வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம் அந்த இடத்துக்கு. ஏன்னா ரோடெல்லாம் சூப்பராக வருது. இப்போ வந்து 2 நாள் முன்னாடி கூட பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, புறவழிச்சாலை வந்து வேகமாக பணி எடுத்துகிட்ருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிக்கிற கண்டிஷன், அதாவது கொஞ்சம் ஃபண்ட் ஒதுக்கிற மாத்திரம் பேலன்ஸ் இருக்குது, அதுவும் வந்துருச்சு அப்படின்னு வேகமாக வேலை நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாலக்காடு ரோடு, சிறுவாணி ரோடு, வடவள்ளி மருதமலை ரோடு, அப்படியே நீங்கள் தடாகம் ரோடு வந்து டச் ஆகி நேராக துடிலூர் ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு டச் ஆகக்கூடிய ஒரு வேகமாக வேலை நடக்கப் போகுது. அப்படி இருக்கும் சூழ்நிலை இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நியர்பை பைபாஸ் ரோட்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட் பக்கமே இந்த ப்ராப்பர்ட்டி வர்றதுனால உங்களுக்கு அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கும், ப்ராப்பர்ட்டியோட ஒர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயற்கையாகவே நீங்கள் ஒரு வச்சுக்கலாம், அதில் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணாமோ சாய்ஸ் பண்ணிக்கலாம். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளானதான் சொல்லியிருக்காங்க. ஆகவே யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, நீங்கள் நான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.25 கோடி ரூபா வரைக்கும் ஃபண்ட்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக வந்து பாருங்கள். அதே மாதிரி இடம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து யாராவது உங்கள் இடங்கள் விற்றுட்டு
பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்ககிட்ட விஷயத்த சொல்லுங்கள். இடத்த விற்றதுக்கப்புறம் வரும், இல்லை பன்ஸ் விற்றாச்சு பாதிப்பான வந்திருக்கு பார்க்கலான்னு சொல்லுங்கள். ஏன்னா என்ன ரீசனுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சும்மா வந்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஆகவே கையில் பணம் இருக்குது வர மாதிரி இருந்தால் மட்டுமே வாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இடத்த வந்து பாருங்கள். இல்லைன்னா டைம் வேஸ்ட்டே பண்ணவே வேண்டாம், வீடியோ மாத்திரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபண்ட்ஸ் இருக்கவங்க மட்டும் தாராளமாக வாங்கணும்னு முடிவில் இருக்கவங்க மட்டுமே தொடர்புக்கு வரலாம். திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கார்பேஸ் லிமிட் பக்கத்துலேயே அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. பொதுவாக இந்த சைட்லலாம் நல்ல ரேட் இருக்குது, இது வந்து ஒரு நியாயமாக தெரியுது ரேட்டு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒர்க்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வீடுங்க. மேலேயும் நம்ம பார்த்து வீடியோ எடுத்திருக்கோம், அது உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவே பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு ப்ராப்பர்ட்டி, தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். ரேட்டும் ரீசனபுளாக இருக்குது, அதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே தொடர்புக்கு வாங்க, மற்றவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் கீழே செக் பண்ணிக்கோங்க, நிறைய நம்ம கேட்டகரி கொடுத்துருக்குறோம், அந்த கேட்டகரி உள்ளே ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களை நாங்கள் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்களும் உங்களோட ப்ராப்பர்ட்டி எதாவது விற்கணும் அப்படின்னு நினச்சா கூட உடனே தொடர்புக்கு வாங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங் 150 கிலோமீட்டரில் எங்கிருந்தாலுமே, பொள்ளாச்சி ரோடு, பொள்ளாச்சிக்கு அவுட்ரு இன்னர் இது ஓகே, உடுமலைப்பேட்டை வரைக்கும் பார்க்கலாம். அதேமாதிரி சிறுவாணி ரோடு, பாலக்காடு ரோடு, அட்டப்பாடி வில்லேஜ், அன்னூர், சிறுமுகை, மேட்டுப்பாளையம் எல்லாம் கொடுக்கலாம். நம்ம போடக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டு நியாயமான ரேட்டாக தான் இருக்கிறதா போடுவோம், நல்லா புரிஞ்சுங்க. நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி லைவாக வெரிஃபை பண்ணி தான் ப்ராப்பர்ட்டி உள்ளே கொண்டு வருவோம், யாரோ கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸ் போட மாட்டோம், அப்நார்மல் ரேட்டு நாங்கள் உள்ளே கொண்டு வரவே மாட்டோம், நியாயமான ரேட்டு மட்டும்தான் கொண்டு வருவோம். ஆகவே இதை பார்த்துட்ருக்கவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அதே செய்யுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துருக்கோம், நீங்கள் ஏதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ப்ரொமோட்டர்ஸ் பில்டர்ஸாக இருந்தீங்கன்னா தொடர்புக்கு வாங்க, உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் விற்பனை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.